இந்திய துணைக்கண்டத்தின் வரலாறு இனி தமிழ்நாட்டிலிருந்தே எழுதப்பட வேண்டும் என முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். ஓய்வு பெற்ற ஐஏஎஸ் அதிகாரி பாலகிருஷ்ணன் எழுதிய ஒரு பண்பாட்டின் பயணம் சிந்து முதல் வைகை வரை என்ற நூல் வெளியிட்டு விழா சென்னை அண்ணா நூற்றாண்டு நூலகத்தில் நடைபெற்றது. இவ்விழாவில் பங்கேற்ற முதலமைச்சர் மு க ஸ்டாலின் நூலின் முதல் பிரதியை வெளியிட்டு உரையாற்றினார். சிந்துவெளி பண்பாட்டுக்கு சொந்தம் கொண்டாடும் தகுதி தமிழுக்கே உண்டு என்பது இந்நூலில் குறிப்பிடப்பட்டுள்ளதை சுட்டிக்காட்டினார். சிந்துவெளி பண்பாட்டின் நிறக்குறியீடு என்பது கருப்பு சிவப்பாக இருப்பது கீழடியில் கிடைத்த பொருட்களிலும் காணப்படுவதை ஒப்பிட்டு பேசினார். இந்திய துணைக்கண்டத்தின் வரலாறு இனி தமிழ் நிலப்பரப்பில் இருந்துதான் எழுதப்பட வேண்டும் என்பது தான் திராவிட மாடல் அரசின் நோக்கம் எனவும் அந்த நோக்கத்துக்கு துணையாக இந்த நூல் அமைந்திருக்கிறது எனவும் முதலமைச்சர் ஸ்டாலின் பாராட்டு தெரிவித்தார். சங்ககால வாழ்வியல் நகர்மய வாழ்வியல் என்பது கற்பனையானதல்ல, அதற்கான சான்றுகள் பூமிக்கிடையில் உள்ளன என்பதை திராவிட மாடல் அரசானது மெய்ப்பித்து வருகிறது. இந்திய வரலாற்றை கங்கை சமவெளியில் தொடங்குகிறீர்கள், அதனை காவேரி வைகையில் தான் தொடங்க வேண்டும் என்று வின்சென்ட் ஸ்மித் என்ற வரலாற்று ஆசிரியரிடம் சுந்தரம் பிள்ளை அவர்கள் சொன்னதாக பாலகிருஷ்ணன் அவர்கள் சொல்கிறார். அதற்கு வின்சென்ட் ஸ்மித், இப்போது அதே நடைமுறையில் பின்பற்ற வர முடியாது, ஆதிகால திராவிட சமைப்புகள் பற்றி கிடைக்கும் தரவுகள் ஆராயப்படவில்லை என்று சொல்லியிருக்கிறார். இத்தகைய பதிலை இப்போது யாரும் சொல்ல முடியாது. அப்படி சொன்னால் கொடுப்பதற்கு பாலகிருஷ்ணன் இந்த புத்தகம் ஒன்றே போதும். இந்திய துணைக்கண்டத்தின் வரலாறு இனி தமிழ் நிலப்பரப்பில் இருந்துதான் தொடங்கி எழுதப்பட வேண்டும் என்று நான் சொல்லி வருகிறேன். இதுதான் இந்த திராவிட மாடல் அரசினுடைய நோக்கம்,